வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 8326 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். இதில் வந்து தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். இதில் உங்களுக்கு மேத்ஸ் வராது அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா மேத்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு டாபிக் கூட படிக்காமல் போனால் கூட இதில் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். இதில் வந்து ஜிகே இங்கிலீஷ் தான் மெயினானது. ஸோ நீங்கள் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இதில் வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 40 நிமிஷம் இருக்கும். இந்த 40 நிமிஷத்துல இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். எப்படி படிக்கணும், டெய்லி எந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், எவ்வளவு கட் ஆஃப் இது வரைக்கும் இருந்திருக்கு, இனிமேல் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும், எல்லா டீட்டெயிலுமே இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன வீடியோ இதுதான். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதாவது ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா, இல்லைனா இப்போ ஒரு நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த வெப்சைட்ல நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணதே இல்லை அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததா வந்து நீங்க இதில் அப்ளை பண்றப்போ நிறைய பேருக்கு வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்றப்பவும் போட்டோ அப்லோட் பண்றப்பவும் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து இந்த ரெண்டு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்க அப்ளை பண்றப்போ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இதில் வந்து ஒரு 63 விதமான போஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, இந்த 63 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்க கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து தமிழ்நாட்டில் பெர்மனண்டாக டியூட்டி பார்க்குற மாதிரி போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ அப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்க அப்ளை பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு நம்பர் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டை வந்து குறிக்கும். இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்டிஎஸ், சென்னையில இருக்கக்கூடிய ஹவில்தார், இந்த மாதிரி குறிக்கும். ஓகே, ஸோ அதனால நான் சொல்றதை இப்போ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்றப்ப இதே மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்க எம்டிஎஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போறீங்க, ஹவில்தாருக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, ஏன்னா ஹவில்தாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, அது ஈஸி தான். பட் ஒரு சிலர் பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இல்லைனா எனக்கு அந்த போஸ்டே தேவையில்லை, எனக்கு எம்டிஎஸ் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, எனக்கு வந்து எம்டிஎஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டிலேயோ இல்லைனா சதர்ன் ஸ்டேட்ஸ்லேயோ, அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து எனக்கு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஆர்டரில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 62, அடுத்து 68, 67 இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே எம்டிஎஸ் போஸ்ட் மட்டும்தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அந்த மாதிரி ஆர்டரில் கொடுத்துருக்குறேன். அடுத்ததாக மற்ற எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட்டுமே இதில் இருக்கும். நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போஸ்டிங் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படினால தமிழ்நாட்டில் கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டரில் கொடுங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்குமே வந்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஸோ என்னால் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஆர்டரில் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ஹவில்தார் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் போஸ்டிங் கிடைக்கிற மாதிரியும், அடுத்ததாக வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் கிடைக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா போஸ்ட்டும் கவர் ஆகிற மாதிரியும் இதில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற இந்த ஆர்டர்லேயே வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இல்லை நீங்களாக யோசிச்சு கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து பொறுமையாக கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எம்டிஎஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறவங்க இந்த ஆர்டரில் கொடுங்க. இப்போ அடுத்து மிச்சம் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் எக்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லா பாக்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸுங்கிறது வந்து ஃபில் ஆயிரும். அதாவது நான் வந்து ஹவில்தார் போஸ்ட்டுக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, இவ்வளோ தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகே, அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே. இந்த இடத்துல வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறீங்க, எந்த இடத்துலையுமே எக்ஸ் கொடுக்க போகிறது கிடையாது. ஹவில்தார், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டையுமே ஃபில் பண்ண போறீங்க. அடுத்ததா அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஏஜ் கிளாசேஷனுக்கு வந்து நான் எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா அப்படின்னு. இப்போ ஏஜ் கிளாசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அப்போ இவங்க மட்டும்தான் வந்து ஏஜ் கிளாசேஷனுக்கு வந்து எஸ்ஓ நோவோ கொடுக்க முடியும். இதில் நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனே இருக்காது. அதாவது நீங்கள் அதில் வந்து எஸ் நோ கொடுக்குற மாதிரி அதில் எனேபிள் ஆகியே இருக்காது. ஓகே. ஸோ அப்போ இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கவங்கெல்லாம் யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/1999 முன்னால் இருக்குது. இந்த டேட்டுக்கு முன்னால் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஏன்னா இதில் வந்து ரெண்டு விதமான ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது 25 வரைக்கும் அடுத்ததாக 27 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்திருந்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுக்கு முன்னால் இருக்குதுன்னா நீங்கள் எஸ் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நோ கொடுத்துருங்க. ஒருவேளை இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்து நான் எஸ் கொடுத்துட்டு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தா நோ தான் கொடுக்கணும். எஸ் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் எல்லா டவுட்டும் முதலே கிளியர் பண்ணிட்டேன். நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை இதுக்கப்புறம் பாருங்கள். ஓகேவா. இப்போ நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படிங்கக்கூடியது தான். அதாவது எஸ்எஸ்சியோட நியூ வெப்சைட் இது தான். நீங்கள் ssc.nic.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் வராது, இதில் தான் வரும். ஓகே. இதுதான் நியூ வெப்சைட், இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக ssc.gov.in அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே. ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ண உடனே அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் பண்ணலைன்னா பண்ணிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இதில் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சிஜிஎலுக்கும் வரும் எம்டிஎஸுக்கும் வரும். சிஜிஎல் பற்றி நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், அதை பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ எம்டிஎஸ் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்போ வந்திருந்த அப்போ நீங்கள் கொடுத்துருந்த பாஸ்வேர்டு, இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ண உடனே லைவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவில்தார் அப்படிங்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா July 31. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி ஒரு வாரம் வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மேட்டில் இருக்கணும், 10-20 KB இருக்கணும். விட்டு வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியும் அப்லோட் ஆகலை அப்படின்னா நான் அதுக்கான சொல்யூஷனுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் சொல்கிற மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஃபோட்டோ தான் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ இங்கிட்டோ இல்லைன்னா பிளாக் இங்கிட்டோ நார்மலாக நீங்கள் எப்படி சைன் போடுவீங்களோ அந்த சைனை போட்டு அதை ஸ்கேன் பண்ணி இந்த சைஸில் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே. இப்போ இதில் கீழே வந்துட்டு ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதுதான் இருக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டி சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, அதை எடிட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அதில் டைரெக்டாக கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக 19வது பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து 10th படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக வந்து 12th முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஹையஸ்ட் படிச்சிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் இப்போதைக்கு இதுக்கு அப்ளை பண்ணுற டைமில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து கொடுங்க. நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் அப்படிங்க சூஸ் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கல்ல 20வது பாயிண்ட், அந்த இடத்துல வந்து 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அடுத்ததான் வந்து இந்த இடத்துல பாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த போர்டு என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் முன்னால் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஒரு வேளை வந்து இது வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்த அந்த டீட்டெயிலை கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா நான் வந்து இதில் ஃபில் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா அதிலே நம்ம வந்து 10th டீட்டெயில் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறனால அந்த டீட்டெயில் எடுத்துருக்குது. ரோல் நம்பர் இதெல்லாம் வந்து ஒருவேளை உங்களுக்கு கேட்குது அப்படின்னா ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே இருக்குதுன்னா விட்டுருங்க. அடுத்து பர்சன்டேஜ் கொடுக்கணும். 10th நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் நீங்கள் எக்ஸ்சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்சர்வீஸ் மேன் அப்படின்னா இதில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே.
ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை வந்து ஃபில் பண்ணுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஏஜ் லாஃபேஷன் யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா ஏஜ் லாஃபேஷனுக்கான கோடு இங்கே கேட்கும், உங்களோட கேட்டகரி இருக்கும், இல்லைன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் எதவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா இங்கே ஓபிசிங்கிறத சூஸ் பண்ணணும், இல்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் அந்த கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இல்லை எனக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக இந்த இடத்துல எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல மார்க் எடுத்தும் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகலை அப்படின்னா வேற ஒரு சில எக்ஸாமில் வந்து, அதாவது எக்ஸாமே வைக்காமல் வேற ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, அது இந்த மார்க்கை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய தான் கேட்டிருக்காங்க. இது உங்களோட பெனிஃபிட்காக தான், அதனால் இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணாலே சதர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய சென்டர் எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சென்னை சூஸ் பண்ணுறேன், அடுத்து கோயம்புத்தூர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூணு சென்டர் வந்து எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. நான் சும்மானாலும் அப்ளை பண்ணுறதுனால நான் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த ஊரில் கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்ததா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜில் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், எக்ஸாமில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கொஷின்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து தமிழ் அப்படிங்கிறதே சூஸ் பண்ணிடுங்க. நான் தமிழ் சூஸ் பண்ணிட்டேன், ஆனால் நான் வந்து மேத்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், இல்லைனா ரீசனிங் இங்கிலீஷில் தான் படிச்சிருக்கேன், அதை மட்டும் நான் வந்து இங்கிலீஷில் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஓகே, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இங்கிலீஷ்னு இங்கே கொடுத்துட்டு நடுவில் ஒரு கொஷினை மட்டும் நான் தமிழில் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பார்க்க முடியாது. ஸோ தமிழ் கொடுத்தவங்க இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மாற்றிக்கலாம், மாற்றி பார்த்துக்கலாம். நடுவில் வந்து எனக்கு ரெண்டு மூணு கொஷின்ஸ் இங்கிலீஷில் தான் தேவை, அதை வந்து நான் பார்த்தா தான் எனக்கு புரியும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் வரும், வேறு லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஓகே, மறுபடியும் இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். மறுபடியும் இதை கமெண்ட் பண்ணி கேட்காதீங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்காக எனேபிள் ஆகும். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்ங்கிறத கொடுத்துருந்தீங்கன்னா தான் இது எனேபிள் ஆகும், இல்லைன்னா இது டிசேபிள்டாக தான் இருக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல எஸ்எஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்ததா இப்போ வந்து நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுல ப்ராப்ளம் இருக்குது, உங்களால் எழுத முடியாது, அதாவது ஒரு சில ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ் கொடுக்கலாம். எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்கிரைப் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்கிரைப் தேவைன்னா எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கிரைப்பை வந்து நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்குவீங்களா, இல்லைன்னா எஸ்எஸ்சியே கூட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ்எஸ்சியை உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமான்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்க, அதனால் இதில் நோவே கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன். இந்த எல்லா நம்பரும் தான் வந்து ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் கொடுக்கணும், அதை தான் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஓகே, ஸோ மறுபடியும் வேணாலும் காட்டுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது எம்டிஎஸ்க்கு மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து, எம்டிஎஸ் மட்டும் எனக்கு போது நான் ஹவில்தாருக்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொடுங்க. அதே மாதிரி ஹவில்தாரும் எம்டிஎஸ் ரெண்டுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொடுங்க. ரெண்டுக்கும் ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ அடுத்ததாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லைவ் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு அது கேப்சர் ஆகலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே மொபைல்லே கூட பண்ணலாம், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதில் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் கலர் இல்லைனா லைட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னால் வந்து பிளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி லைட் வந்து உங்கள் ஃபேஸுக்கு முன்னால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும். கண்ணாடி போட்டிருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடாதீங்க. ஓகே, நார்மலாக நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். ஆனால் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் கண்ணாடி இருக்கக்கூடாது. ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு நார்மலாக எந்த கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது, மாஸ்க் போட்டிருக்கக்கூடாது, ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும், அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து கேப்சர் லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நடுவில் உங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை நீங்கள் கேப்சர் பண்ண ஃபோட்டோவை திரும்பி பண்ணணும், இது வந்து சரியில்லை அப்படின்னா கேப்சர் அகைன் கொடுத்துருங்க. ரெண்டு காதும் பர்டிகுலராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் கூட நான் வந்து கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கிறேன்.
ஸோ இதை விட இது இந்த மாதிரி கூட இருக்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கிளியராக ரெண்டு காதும் தெளிவாக தெரியணும், ரெண்டு கண்ணும் தெளிவாக தெரியணும், ஃபேஸ் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஃபேஸ் வந்து சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அப்லோட் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். சிக்னேச்சர் அப்லோட் ஆகலனாலும் அதுக்கான சொல்யூஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் சொல்கிற மாதிரி அப்லோட் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்கள் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்திருக்கும், அதாவது ஃபார்ம் ப்ரிவியூ வந்து வந்திருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கோ பேக் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வரலாம் இந்த இடத்துக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட இங்கே என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, கண்டென்ட் வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு வந்திருக்கு. இப்போ இதில் நீங்கள் ஓபிசி இல்லைனா யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் இந்த மூணு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் யூபிஐ மூலமாகவோ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாகவோ கார்டு மூலமாகவோ பே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து பே பண்ணுற ஆப்ஷன் வராது, அப்ளிகேஷன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் பே பண்ணுற ஆப்ஷன் வருது அவங்கெல்லாம் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்க்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ண இந்த அப்ளிகேஷன் இருக்கும், இதில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஓகே, நான் இன்னும் இதில் வந்து டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணலை, அதாவது பேமெண்ட் எதுவும் பண்ணலை. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வரும். ஓகே, நீங்கள் பே பண்ணி அட்லீஸ்ட் 48 ஹவர்ஸுக்கு அப்புறமாச்சும் வந்துடும். ஓகே, ஸோ ஒருவேளை இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியும் இதில் சக்ஸஸ்ன்னு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இதில் சக்ஸஸ்ன்னு வரும், இல்லைனா திருப்பி பே பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.